எனக்கு அன்பானவர்களே, உபாகம் 28 அதிகாரம் 63 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாயிருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாயிருப்பார். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுறதுக்கு எப்படி ரம்யமாக இருந்தாரோ, ஆசையாக இருந்தாரோ அப்படியே சொல்கிறார், உங்களை அழிக்கவும் கர்த்தர் அதம் பண்ணவும் உங்களை மேலே ஆசையாக இருப்பார். நீங்கள் போகிற தேசத்தில் உங்களிருந்து பிடுங்கி போடுவேன்றார். அதுக்கு 62 வசனத்தில் ஆண்ட சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவிகடாமல் போனதினால் கொஞ்ச ஜனமாய் போவீர்கள். ஏன் பெருக்கம் கொஞ்சமாயிட்டு கொஞ்ச ஜனமாயிட்டீங்க? உங்களை பெருக பண்ணுறதுக்கு எப்படி மனரம்யமாக இருந்தா? என் பிள்ளை, என் சுதந்திரம், என்னுடைய சம்பத்து, என் சொத்து, என் ஜனம் அப்படின்னு சொன்ன ஆண்டவ அப்படி பெருக பண்ண அவ்வளோ ஆசாசியாக மனரம்யமாக பெருக பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்தாராம். அதே போல் அழிக்கிறதற்கும் அதம் பண்ணுறதுக்கும் மனரம்யமாக இருப்பாராம். தேசத்துலேருந்து பிடுங்கி போட்டுருவார். அவர்கள் கொஞ்ச ஜனமாய் போவீர்கள். எப்போ? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலைன்னா. செவி கொடுக்கலைன்னா நம்ம பெருக்கம் கொஞ்சமாய் போயிடும், ஜனம் கொஞ்சமாய் போயிடும். கொஞ்ச ஜனமாய் நாம் போகாதபடி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் மனரம்யமாக நம்மளை பெருக பண்ணுவார், ஆசையாக பெருக பண்ணுவார், சந்தோஷமாக நம்மளை பெருக பண்ணுவார். ஆனால் அதே நேரம் செவி கொடுக்காமல் போவோம், ஆனால் கொஞ்ச ஜனமாகவும் போவோம். அதே போல் அழிக்கவும் அதம் பண்ணவும் மனரம்யமாக எழும்பிடுவார், நம்மளை பிடிங் போட்டுருவார். விளையாட்டு கிடையாது. அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். ஊழியக்காரங்க பேசும்போது சத்தம் வருதா? வேத வசனம் வாசிக்கும் போது சத்தம் இருதயத்தில் துணிக்குதா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் பேசுகிறாரா? இடைப்படுறாரா? செவி கொடுக்கறதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? காது உள்ளவன் கேட்க கடவன். மனரம்யமாக நம்மளை பெருக பண்ணுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இல்லைன்னா ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை செவி கொடுக்கறதற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், மாற ஒப்பு கொடுக்குறோம், கொஞ்ச ஜனமாக இல்லை நாங்கள் பெருக விரும்புகிறோம் என்று அர்ப்பணிப்போமா? தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டபடி அதை கற்பணிக்கிறோம், மாற ஒப்பு கொடுக்குறோம். எத்தனையோ முறை சத்தத்தை அள்ளல் தட்டிட்டோம், இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், மனரம்யமாய் எங்களை பெருக பண்ணும் எங்கள் நல்ல அருமையாண்டவரே. ஆமென். ஆமென்.